இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பக்க எண் 20ல் மொழியே ஆள்வும். இந்த பகுதியில் உள்ள பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். இதில் பாருங்கள், அகர வரிசை படுத்துக்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொற்களை அகர வரிசைப்படி எழுதணும். அதுபடி பார்த்தீங்கன்னா, அழகுணர்ச்சி, ஆரம்ணி, இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி, எழுத்து, அடுத்து ஏழு கடல், ஐயம், ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், அவகாரம் அப்படின்னு கிடைக்கும். ஆனா அவனா வரிசைப்படி நான் இதை என்ன பண்ணியிருக்கிறேன், வரிசைப்படுத்தியிருக்கேன். அடுத்ததா அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மரபு தொடர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தமிழ் மொழிக்குன்னு சில மரபு உள்ளது, அதை வந்து பழங்காலத்திலேருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பறவைகளுடைய ஒளி மரபு, இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஒளி மரபுகளையும் படிச்சுக்கணும் நீங்கள். இது தவிர தொகை மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொகை மரபுனா கூட்டமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தொகை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பொருட்கள் இப்போ பாருங்களேன், மக்கள் கூட்டமாக இருந்தால் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மக்கள் கூட்டம். ஆணிறை, ஆணிறைனா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மாடுகளுடைய கூட்டத்தை நம்ம ஆணிறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் தொகை மரபு. அடுத்ததா வினை மரபு, ஒரு செயலை செய்யும்போது அதை எப்படி சொல்றது அப்படிங்கிறது தான் வினை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சோற உண் அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு சாப்பிட்றோன்னா அதை என்ன சொல்லணும், முறுக்கு தின். சுவர்னா எழுப்புன்னு சொல்லணும், சுவர் எழுப்பு. தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. இந்த சொற்களை தான் நாம் பயன்படுத்தணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம், பாலை குடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் பேச்சு வழக்கு சொற்கள், ஆனால் சரியான பதத்தில் நம்ம சொல்லணும்னா இந்த சொற்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதுக்கு பேர் தான் வினை மரபு. இந்த 9 நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்ததாக பாருங்கள், சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேள்வி கோழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோழி வந்து கூவுமா கொக்கரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோழிக்கு என்ன வரும், கொக்கரிக்கும். அடுத்து ரெண்டாவது பால், பாலை குடின்னு சொல்லணுமா பருகுன்னு சொல்லணுமா, பருகு. தண்ணீரை தான் குடின்னு சொல்லணும். மூன்று சோறு, தின் சொல்லணுமா உண் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோறு உண். அடுத்து 4 பூ, கொய்யா பரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பூ பறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, பூ கொய் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 5 ஆ, அதை நிறைன்னு சொல்லுவீங்களா மந்தைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆ நிறைன்னு தான் சொல்லணும். அடுத்ததா மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய மரபு பிழைகள் இருக்குதான், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலாக வேற சொற்களை எழுதணும். இப்போ பாருங்களேன், சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். இதில் என்ன வரும், கொக்கரிக்குன்னு எழுதலாமா, எழுதக்கூடாது. ஏன்னா சேவலுக்கு என்ன வரும், கூவும் அப்படின் தான் வரும். அப்போ இது வந்து தவறு, அதனால் நான் தவறு குறியீடு போட்டு இதுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன், கூவும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், பூ பறிக்க நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால். பூ பறிக்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா பூ கொய்தல் தான் சொல்லியிருக்கணும். இங்கே பறிக்கன்னு போட்டிருக்காங்க, இதை நீங்கள் அப்போ என்ன செய்யணும், தப்பு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தவறு அப்படின்னு போட்டேன். இதுக்கு பதிலாக பூ கொய்ய இந்த வார்த்தையை நான் எழுதியிருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், அங்கு மரத்தில்
குயில் கரைந்து கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரைந்து, இது வந்து தவறான வாக்கியம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், கூவி கொண்டிருந்தது அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். அதாவது கரைந்து அடிச்சுட்டு நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், கூவி அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூவை பறித்ததுடன், இது வந்து தவறு இல்லையா, கொய்துன்னு தான் சொல்லணும். அடுத்து மாவிலையை கொய்து, இலையை நம்ம என்னன்னு சொல்லணும, பறிக்கணும்னு சொல்லணும். இங்கே ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, கொய்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இதுக்கு பதிலாக இந்த இடத்துல கொய்ததுடன் அப்படின்னு சேர்க்கணும், இந்த இடத்துல கொய்து எடுத்துட்டு பறித்து கொண்டு அப்படின்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், அம்மா தந்த பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டார். இந்த இடத்துல எங்கே தப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை குடித்து விட்டு அப்படிங்கிறது தவறு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாலை என்ன செய்யணும், பருகணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டிய சொல் பருகி விட்டு, இதைத்தான் நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்ததான் கட்டுரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, இதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.